ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒவ்வொரு சண்டேவும் வீக்லி ஷெடியூல் அப்லோட் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் அந்த ஷெட்யூல் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நானே ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் இனிமேல் டெய்லியும் இயர்லி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்குள்ளே அன்னைக்கான டெய்லி ஷெட்யூல் அப்லோட் பண்ணிடுவேன் பிகினர்ஸ் வந்து அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க என்னோடய வீக்லி ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த டெய்லி ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் சப்ஜெக்ட் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் ஷெடியூல் கொடுப்பேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் பத்தாது கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் செப்பரேட் நோட் மெயின்டைன் பண்ணுங்கள் அன்னைக்கு படிக்கிறத நோட்ஸ் எடுத்துருங்க எப்பொழுதுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ நைட்டு தூங்கும்போது அதை ஜஸ்ட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு தான் படுக்கணும் அதேமாரி அடுத்த நாள் வேறு ஒரு ஷெடியூல் படிக்கிறீங்கன்னா மொதல் நாள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதே எல்லாத்தையும் திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதேமாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படி படித்தா மட்டும்தான் டிஎன்பிசியில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே நம்ம பாஸ் ஆகிடலாம் என் கூட சேர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான ஷெடியூல் என்னங்கிறத உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் டோட்டல் ஸ்டடி ஹவர்ஸ்னு போட்டிருக்கல்ல மொத்தமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நம்ம எல்லா நேரமும் நம்ம பிஸியாக இருக்க போகிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸாவது நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் ரெண்டு லெசன் படிங்க தமிழ் தேன் மற்றும் இயற்கை எல்லாத்தையுமே படிக்கணும் கவிதை உரைநடை விரிவானம் இலக்கணம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணு தான் மட்டும் படிப்பாங்க அதாவது கவிதை உரைநடை விரிவானம் படிச்சுட்டு இலக்கணமும் லாஸ்ட்டாக படிக்கலான் இருப்பாங்க அப்படி என்னைக்குமே பண்ணாதீங்க ஒரு லெசன் எடுத்துகிட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது தமிழில் சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதை இன்றைக்கி படிச்சுருங்க அதெல்லாம் சும்மா ஒரு ஃபைவ் பேஜஸ் அவ்வளோதான் இருக்குது நான் ஏற்கனவே அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் செக் பண்ணிங்க நெக்ஸ்ட் சயின்ஸு ஹெல்த் அண்ட் ஹைஜீன் உடல்நலமும் சுகாதாரமும் இதுவும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது இந்த ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான லெசன்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு செவன் ஹவர்ஸ் போதுமானது நீங்கள் நல்லாவே படித்து நீட்டாக நோட்ஸ் எடுக்கலாம் இந்த சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாப்பிக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணிங்க அடுத்து எப்பொழுதுமே டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றாவது பார்த்துடணும் ரொம்ப பார்க்க முடியலைனாலும் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தே ஆகணும் அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர் ஒன்று பாருங்கள் நெக்ஸ்ட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏதாவது ரெண்டு நியூஸ் பேப்பர் பாருங்கள் ரொம்ப நிறையா வெப்சைட்லாம் சர்ச் பண்ண வேண்டாம் தினமணியும் ஹிந்துமே போதுமானது அதை படித்து அதில் நோட்ஸ் எடுத்தாலே போதும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போது நீங்கள் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைம் நியூஸ் பேப்பரை எடுங்க ஒரு மணி நேரம் நல்லா ஃபஸ்ட்டு கோத்ரோ பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதில் ஹைலைட் பண்ணுங்கள் உங்களுக்கு முதல் தடவையாக படிக்கும் போது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தோணும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன் வீக் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எது இம்பார்ட்டண்ட் எது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் நோட்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதேமாதிரி ஹிந்து தமிழ் பாருங்கள் இது ரெண்டு நியூஸ் பேப்பருமே போதுமானது ஏன்னால் நான் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போட்டு பார்த்துடணும் நீங்கள் இதுக்கு தனியாக போய் தேடலாம் வேண்டாம் இந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்கள அதுலேயே டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்துடும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் மேக்ஸை வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சில பேர் வந்து அது வராதுன்னு சொல்லிவிட்டு ஒமிட் பண்ணுவாங்க அப்படி என்றைக்குமே பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வந்துடும் நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக சம்ஸை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தான் இன்றைக்கான ஷெடியூலை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னோட இந்த டெய்லி ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க என்னோடய வீக்லி ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you so much.